ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விபிஎன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விபிஎன்னா என்னென்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது தான். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது விபிஎன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போது இந்தியாவில் ஒரு கேமோ அல்லது ஒரு அப்ளிகேஷனோ அல்லது வெப்சைட்ஸோ பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் சைட்லேண்டோ இல்லைன்னா நம்ம ஐஎஸ்பி நம்மளோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம விபிஎன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். நம்ம விபிஎன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி விபிஎன் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பிக்சரில் காட்டுறது போல் யூஎஸ் சர்வரில் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஐபி ஷோவாக இருக்கும். ஆனால் நம்மளோட இன்டர்னல் ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ரவுட்டரோ அல்லது மொபைல்ஸ் இன்டர்னல் நெட்ஒர்க்கோட ஐபியோ நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. வெளியில் டிஸ்பிளே ஆணுச்சுன்னா நம்மளோட ட்ரூ ஐபி வெளியில் ரிவீல் ஆகுதுன்னு அர்த்தம், அதாவது வெளியில் தெரியுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு செக்யூர்டான ஒரு ரெண்டு வீட்டுக்கடையில் செக்யூர்டான தனல் இருக்குது, அதாவது ஒரு சுரங்க ஒரு ரகசிய பாதை மாதிரி இருக்குது. நம்ம ரெண்டு வீட்டுக்கடையில் உள்ளேயும் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம். அது வந்து வெளியில் தெரியாது நம்ம போயிட்டு வர்றது. ஆனால் அதுவே அந்த தனல் இருந்தாலும் தனலுக்கு அவுட் சைடில் நம்ம போனோன்னா கண்டிப்பாக நம்ம போகிறது தெரியும். அதுபோல் தான் ஒரு நம்மளோட கிளைண்ட், நம்ம யூஸ் பண்ணுற நம்ம தான் கிளைண்ட்டு, அந்த விபிஎன் சர்வரு, இந்த ரெண்டுக்கு இடையில் என்கிரிப்ட் ஆகிருக்கும் கனெக்ஷனு. ஆனால் அந்த என்கிரிப்டட் கனெக்ஷன் இன்சைட்லேருந்து நமக்கு ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுற ரெக்வெஸ்ட் போகாமல் அவுட் சைடில் நம்மளோட ஐஎஸ்பி அவங்களோட டிஎன்எஸ் சர்வர் மூலமாகவே நம்மளோட கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் போகும். இதனால் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மூணாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ஜோன். இப்போ நம்ம ஃபோனில் இந்தியன் டைம் ஜோன் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க விபிஎன் சர்வரில் அமெரிக்கன் டைம் ஜோனோ அல்லது யூகே டைம் ஜோனோ அல்லது ஜப்பானோ வேறு எதுனா இருக்கும். டைம் ஜோன் வேரியேஷன் ஆகிறதுனால நம்மளோட அந்த குறிப்பிட்ட கிளைண்ட் வந்து வேறு ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருந்து ஃபிசிக்கல் லொக்கேஷன் வேறு இடம்னும் ரிமோட் லொக்கேஷன் அதாவது விபிஎன் லொக்கேஷன் வேறு இடம்னும் தெளிவாக தெரியும். நாலாவது விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஸ்டம் லாங்குவேஜ். நம்மளோட கம்ப்யூட்டரில் இந்தியன் இங்கிலீஷ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க விபிஎன் சர்வரில் பிரிட்டிஷ் இங்கிலீஷோ அல்லது அமெரிக்கன் இங்கிலீஷோ இல்லை வேறு எதாவது நெதர்லாந்து வேறு எதாவது கண்ட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டும் டிஃபர் ஆகுறதுனால நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால அவங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது தேர்ட் பார்ட்டியோ ஐஎஸ்பியோ இல்லை வந்து சர்வீல் ஏஜென்சி ஏஜென்சியோ யாரோ கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நான் ஒரு வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் எரர்ஸ் காமிச்சு உங்களுக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு காட்டும். அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணாலே 100% செக்யூர்டாக விபிஎன் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ப்ரொஃபைலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.